வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஜெகதீஸ்வரி சிவராஜன் சிறப்பாசிரியை இன்றைய பதிவில் மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ் எனப்படும் தண்டுவட மரப்பு நோய் பற்றி விளக்கமாக காண்போம் அதாவது தண்டுவட மரப்பு நோய் என்றால் என்ன அதன் அறிகுறிகள் இந்நோயை கண்டறியும் முறைகள் இந்நோய்க்கான சிகிச்சை முறைகள் இறுதியாக மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ் குறைபாடு கொண்ட புகழ்பெற்ற மனிதர்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் தெரியுமா நண்பர்களே முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் பிரெஞ்சு நரம்பியல் நிபுணர் ஜீன் மார்டின் சார்கோட் என்பவர்தான் இந்நோய்க்கு மல்டிபிள் ஸ்கிளிரோசிஸ் என்று பெயரிட்டார் முதன் முதலில் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர் இங்கிலாந்தின் மூன்றாம் ஜார்ஜ் மன்னரின் பேரன் அகஸ்டஸ் டி எஸ்டே என்பவர்தான் வாங்க நண்பர்களே மல்டிபிள் ஸ்குலிரோசிஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம் அதாவது மூளை மற்றும் முதுகுத்தண்டை மூடியுள்ள கொழுப்பான மைலின் உரையில் ஏற்படும் நோயினையே நாம் தண்டுவட மரப்பு நோய் என்று கூறுகிறோம் மைலின் என்பது நரம்பு செல்களை சுற்றியுள்ள ஒரு கொழுப்பு ஆகும் இதன் வேலை நரம்பு செல்களுக்கிடையே தூண்டுதல்களை கொண்டு செல்வது ஸ்க்ளிரோசிஸ் என்றால் கட்டி ரணம் அல்லது வடுக்கல் என்று பொருள்படும் அதாவது மூளை மற்றும் முதுகுத்தண்டை சுற்றியுள்ள உள்ள வெள்ளை திசுக்களான மைலின் உரையில் ஏற்படும் வடுக்கலையே, நாம் மல்டிபிள் ஸ்கிளோசிஸ் என்று கூறுகிறோம் இதனால் செய்திகள் அல்லது தூண்டுதல்கள் மூளைக்கு செல்வதில் தடை ஏற்படுகிறது எனவே மூளைக்கும் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடையேயான தொடர்பு சிதைக்கப்படுகிறது மல்டிபிள்ஸ்க்ளிரோசிஸ் நோயில் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியே உடலுக்கு எதிராக செயல்படுகிறது அதாவது நரம்புகளை சுற்றியுள்ள உயிரணுக்களின் பாதுகாப்பு உரையை சேதப்படுத்தி விடுகிறது இதன் விளைவாக மூளை மற்றும் முதுகெலும்புகளில் செயல்பாடு குறைந்து விடுகிறது பொதுவாக இந்நோய் இளம் வயதினரையே அதிலும் பெண்களையே தாக்குகின்றது இந்நோய் வருவதற்கு மரபணு மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் இரண்டுமே காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது ஆனால் சரியான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை வாங்க நண்பர்களே இந்நோயின் அறிகுறிகள் பற்றி காண்போம் தசை பலவீனம் அல்லது சோர்வு கூச்ச உணர்வு மற்றும் உணர்வின்மை பார்வை இழப்பு கண் இயக்கத்தில் வழி அல்லது இரட்டை பார்வை சமநிலை இல்லாமை நடப்பதில் சிரமம் நடுக்கம் தொடர்ச்சியான தசை சுருக்கம் குடல் மற்றும் சிறுநீர்ப்பை கட்டுப்பாட்டு பிரச்சினைகள் அறிவாற்றல் சிக்கல்கள் மேலும் இந்த அறிகுறிகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சிலருக்கு வேறுபடும் காதுகேளாமை வலிப்புத்தாக்கங்கள் கட்டுப்படுத்த முடியாத நடுக்கம் சுவாசப் பிரச்சினை தெளிவற்ற பேச்சு விழுங்குவதில் சிக்கல்கள் நண்பர்களே இது ஒரு பரம்பரை நோயல்ல இருப்பினும் இந்நோயின் மரபணுக்கள் மிகவும் ஆபத்தானவை நம் நெருங்கிய உறவினருக்கு இருந்தால் நமக்கும் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்று மல்டிபிள் ஸ்கிரோசிஸ் நேஷனல் சொசைட்டி தெரிவித்துள்ளது வாங்க நண்பர்களே இந்நோயினை கண்டறியும் முறைகள் பற்றி காண்போம் பொதுவாக ஒருவருக்கு மல்டிபிள் ஸ்கிரோசிஸ் நோய் தாக்கப்பட்டுள்ளதா என்பதை நரம்பியல் நிபுணர்கள் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகே கண்டறிகின்றனர் அதாவது பிளட் டெஸ்ட் ஸ்பைனல் டேப் எனப்படும் தட்டு சோதனை எம்ஆர்ஐ கண் பரிசோதனை நரம்பியல் பரிசோதனை எவாக்ட் பொட்டன்ஷியல் டெஸ்ட் எனப்படும் நரம்பு மண்டலத்தில் உற்பத்தியாகும் மின் சமிக்கைகளை பதிவு செய்யும் சோதனை அடுத்ததாக இந்நோயின் சிகிச்சை முறை பற்றி காண்போம் இந்நோய்க்கு இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நோயை முற்றிலுமாக குணப்படுத்த எந்த சிகிச்சை முறையும் இல்லை ஆனால் சிகிச்சை முறைகள் நோய் தாக்கத்திலிருந்து விரைவாக மீட்பது நோய் மேலும் அதிகமாவதை தடுப்பது நோயுடனே வாழ பழகுவதில் மட்டும் கவனம் செலுத்துகிறது சிலருக்கு லேசான அறிகுறிகள் இருந்தால் எந்த சிகிச்சையும் தேவையில்லை மேலும் உடற்பயிற்சி சிகிச்சை அதாவது ஃபிசியோதெரப்பி சில மருந்துகள் உடற்பயிற்சிகள் இந்நோய் மேலும் அதிகமாவதை தடுக்க உதவுகிறது வாங்க நண்பர்களே தான் மிகவும் முக்கியமான பகுதி அதாவது மல்டிபிள் ஸ்கிரோசிஸ் குறைபாடு கொண்ட புகழ்பெற்ற மனிதர்களை பற்றி இங்கு காண்போம் செல்மா பிளேயர் நடிகை ஆர்ட் அலெக்சாகிஸ் ராக் பாடல் பாடுபவர் மாண்டில் வில்லியம்ஸ் டாக் ஷோ பேர்சன் ஜெமியா லின் சிக்னர் நடிகை ஜாக் ஆஸ்பியூர் ரியாலிட்டி டிவி ஷோ நீல் கவுல்டோ டிவி தொகுப்பாளர் கிளே வால்கர் இசைத்துறையை சார்ந்தவர் டெரி கார் ஹாலிவுட் நடிகை டாமியா ஹில் பாடகர் பாடல் ஆசிரியர் விக்டோரியா வில்லியம் பாடகர் மற்றும் பாடலாசிரியர் ஆலன் அண்ட் டேவிட் ஆஸ்மன் பாடகர் நடன இயக்குனர் நோ ஃபார்ட்டி ஷெபி கனடியன் தயாரிப்பாளர் டேவிட் லேண்டர் அமெரிக்கன் நடிகர் ஹல் கெச்சம் பாடகர் என்ன நண்பர்களே இன்று மல்டிபிள் ஸ்கிலிரோசிஸ் பற்றி ஏதோ ஓரளவுக்கு தகவல்களை தெரிந்து கொண்டோம் என்று நினைக்கின்றேன் இந்த மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் இத்தனை பிரச்சனை கொண்ட நோயா என்று நினைக்கும் பொழுது சற்று பயங்கரமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்ததல்லவா ஆனால் இந்த அத்தனை பிரச்சனைகளையும் தன் வாழ்க்கையின் வெற்றிகளாக மாற்றி நம் சிறப்பு குழந்தைகளாக பிறந்து இன்று சிறந்த புகழ்பெற்ற மனிதர்களாக இருக்கும் இவர்களை நினைக்கும் பொழுது சற்று ஆச்சரியமாக உள்ளதல்லவா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு குறைபாடும் தடையில்லை என்பதை மீண்டும் மீண்டும் நம் சிறப்பு குழந்தைகள் நிரூபித்துள்ளனர் சிந்திப்போம் துணை நிற்போம்